ஸ்டார்டிங் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பண்ணா அப்படி ஸ்கேம் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணி என்ன நடக்குது ஆக்சுவலி என்ன எப்படி பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது தெளிவாக சொன்னாரு. பட் எனக்கு என்னன்னா எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க என்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் ஒருத்தர் வந்து கேட்போம் என்ன ப்ரோ ஒருத்தர் வந்து யாத்தே 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 என்ன ப்ரோ நீ ரீப்ளை வீடியோ எப்படி நம்ம கொடுப்பேன்னு நினைச்சேன் தரமாக கொடுப்பேன்னு நினைச்சேன் இப்படி சோகமாக கொடுத்துட்டு ப்ரோ நீ போ ப்ரோ நீ தரமாக கொடுப்பேனா எவ்வளோ அவ்வளோ அந்த தெரியுமா ப்ரோ லாஸ்ட்ல சோகமாக அவனோட கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது மாதிரியே கஷ்டமாயிடுச்சு உன்னோட கஷ்டம்லாம் சொன்ன கீழே பேக்ரவுண்ட் பீஜம் வேற ஒரு மாதிரியா குத்திச்சு. இதே போல தான் ப்ரோ ஏடி போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே சாதாரணமான வீடியோ கிடையாது. 10 நிமிஷம் வீடியோ வந்தாலும் சரி 14 நிமிஷம் வீடியோ வந்தாலும் சரி 1 மணி நேரம் வீடியோ வந்தாலும் சரி அவர் போடுற வீடியோ எல்லாமே மூவி போல தான் போறாரு. ஸ்டார்டிங்ல ஒருத்தர்னா கெட்டவனு சொல்லிடுவாரு கிளைமேக்ஸ்ல நல்லவனு சொல்லுவாரு. அதே வீடியோல இன்னொரு வீடியோல ஸ்டார்டிங்ல நல்லவனு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல கெட்டவனு காட்டுவாரு. அவர் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து உங்களை பத்தி அவர் தப்பா சொல்லிட்டாரு கேட்டீங்கன்னா இல்ல அவர் ஸ்டார்டிங்ல ஸ்கேம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கடைசியில இது ஸ்கேம்னு சொல்றது தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லா பாத்துட மாட்டாங்க வீடியோ. எத்தனை பேர் எங்களை கெட்டவங்க நினைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நாங்கள் ஸ்கேம் பண்ண நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க கஷ்டப்படுங்க. இப்போதைக்கு என்ன ப்ரோ பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே ஒரு யூடியூபர் தானே ப்ரோ, நம்மளுக்குள்ள என்ன ப்ரோ மன வருத்தம். விடுதல்ட்டு போங்க ப்ரோ, உங்களை வச்சு அவருக்கு ஒரு கண்டென்ட், அவர் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுனால எனக்கு ஒரு கண்டென்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து பகிர்ந்து நம்ம வீடியோ போட்டுன்னு போலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ சண்டைலாம், நீங்க சண்டை போட்டா எனக்கு கண்டென்ட் கிடைக்காது ப்ரோ, நீங்க சண்டைலாம் போடாதீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஜிபிஎஸ் வந்து நீங்க விட போறேன்னு சொல்றீங்க. அப்ப எக்கச்சக்க கண்டென்ட் யூடியூப்ல கிடைக்க போகுது, ஷார்ட்ஸ்ல கிடைக்க போகுது, நார்மல் வீடியோ கிடைக்க போகுது, ஜாலியா இருக்க போகுது எனக்கு. நாளைக்கு ஒரு வீடியோல பாக்கலாம். பாய், ஆல் த பெஸ்ட். அந்த செகண்ட் ஜிபிஎஸ் வந்து வெற்றிகரமா ரன் ஆகும்.